பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னாருன்னு தெரிஞ்சு என் பிள்ளை மேல கை வைப்பீங்களா? நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? குணசேன தம்பி மேல வச்சிருக்க. காக்கி உடுப்பு போட்ட உனக்கு கொம்பு பிடிச்சிருக்கமா சார்? உங்க தம்பி சக்தி தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கி வை, ஆளை கூப்பிட்டு விசாரி. அடிக்கிறதுக்கு உனக்கு யாரும் உரிமை கொடுத்தா சார்? என்ன சார் பேசுறீங்க நீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உண்மையை சொல்ல சொன்னா உண்மையை சொல்ல மாட்டேன்றாங்க சார். எது உண்மை? என்னை மறைச்சு வச்சாங்கிறது உண்மையா? என்னை கொண்டுட்டாங்கிறது உண்மையா? இப்ப என்ன பண்ணுவனே? கோர்ட்டுக்கு தானே பாபா. நீ நீதான் இவ்வளவு உரண்டி இழுத்து விட்டவளா? சத்தி என்னப்பா இங்க வாடா. அண்ணங்கிட்ட வாப்பா, ஆள் தான் வளர்ந்துருக்க. அண்ணன் மாதிரி புரிஞ்சுக்கலையே பணி ஞானா அண்ண. இவருக்கானே இந்த சின்ன பிள்ளைய அப்பையும் கண்ணத்துல அப்படி இப்படி தட்டி தட்டி விளையாடும்ல, பயந்துருவோமா? அதோட சேர்ந்து போய் வாப்பா, வீட்டுக்கு போவா. வண்டி இருக்கா? சரி வாங்க வந்து சேருங்க.
ஞானா, என் பேரை நோட் பண்ணி வை. சரிண்ண. இருக்கடி உனக்கு. ஏமா நந்தினி, சக்தியோட ஜனனி கூட போயிருக்கான்னு சொன்னேன்ல, போனை போட்டு எங்கே இருக்காங்க என்னன்னு விசாரிமா. முக்கியமான வேலைக்காக போயிருக்காங்க, ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்களே பண்ணுவாங்க. ஏமா நந்தினி, அந்த அம்மா சாப்பிட்டாங்களா? வயசான காலத்தில் பட்னி கிடக்கூடாது, ரெண்டு தோசையை ஊற்றி கொடுமா. இதை யோசிச்சுதான் மோர் கொண்டு போய் கொடுக்க போய் தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் வரப்ப என்ன சொல்லிச்சு தெரியுமா? சாப்பிடாம இருந்து உசுர விட்டு அந்த பழியை தூக்கி எங்க மேல போட போதும். இந்த பழியெல்லாம் வாங்கி கட்டிக்கவா நாங்க இங்க வாக்கப்பட்டு வந்தோம். ஏய், என்னடி உள்ளார முனங்க, பேசாம இருக்க மாட்டீங்க என்னக்கா? ஏய் 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 தமா நந்திரி, ரேணுகா கூட போமா. அத்தை, இப்ப என்னதான் ஆச்சு உங்களுக்கு எனக்கு புரியல. உங்க மகன் வரப்போறான், அவ்வளவுதானே? வந்துட்டு போட்டுமே. நாங்க என்னமோ வரக்கூடாதுன்னு கதவடைச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிய, எங்களுக்கு பேசக்கூட உரிமை கிடையாதா? காலையில இருந்து சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிய. ஏய் பிஞ்சிடுண்டி உனக்கு, வாய் கொழுப்பெடுத்தவளே. செக்க மாடு மாதிரி வீடே கதின்னு தானே கடந்தீங்க, அப்ப நல்லதானடி இருந்தீங்க. சும்மா உக்காந்து திங்கிறதுக்கும் உடுத்துறதுக்கும் உங்களுக்கு என்னடி கேடு வந்துருச்சு? என்னமோ அந்த ராங்கிக்காரி வந்து சாவி கொடுத்துட்டா, பொம்பரமா ஆடுறீங்க. சோறு 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 சோறுதான் வாழ்க்கையா? மூணு வேளை சோறு சாப்பிட்டா பெரிய சாதனை படைச்சதா அர்த்தமா? இப்ப நீங்க சோறு போட்டதுனால கூழ கும்பிடு போட்டு உங்க காலடியிலே கிடக்கணுமா? ஏய், என்ன சும்மா சும்மா கையோங்கறிய? விடுறி தப்பு பண்ணிட்டேடி, தப்பு பண்ணிட்டேன். உங்களை எல்லாம் இழுத்துட்டு வந்த பத்தியா, அதான் இப்ப பாடா படுறேன். ஏய் இந்தாரு, ஒருத்தியும் வேண்டாம். இந்த வீட்டை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் மிதமிஞ்சி போயிட்டீங்க, இனி உங்க கால் இங்க தங்காது, வாயும் சும்மா இருக்காது. நீங்க போய் உங்க அப்பா வீட்டுல உட்காந்து என்னென்ன கூத்தடிக்கணுமோ அடிங்க. ஏண்டி அன்னைக்கு சொன்னே இல்லை அறுத்துட்டு போயிடுறேனே? இன்னைக்கு நானே ஒரு முடிவு பண்ணி அனுப்புறேன். நீ போ, நீ பெத்ததையும் கூட்டிட்டு போ.